உலகெங்கம் பறந்து வாழும் டேன் தொலைக்காட்சி நேரளிக்கு நேர வணக்கம் இன்றைய கதைவழி வழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஆடாரம் சிறுவனம் ஒரு அழகிய பச்சை பசியல் என்ற மேச்சல் தரை அந்த மேச்சல் தரைக்கு அருகிலே மேச்சல் தரைக்கு அருகிலே ஒரு குடிசை அந்த குடிசையிலே வந்து ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அந்த சிறுவனுடைய குடிசைக்கு பக்கத்தில் அதை விட சின்ன ஒரு குடிசை அதிலே ஆடார் வாழ்ந்து வந்தார் இந்த ஆடாரம் சிறுவனம் நல்ல நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் ஆடாரம் சிறுவனும் அந்த மேச்சத்தரை முழுக்க ஆடார் குள்மேய சிறுவன் பின்னாலே செல்வான் இரண்டு பேரும் கதைத்து கொண்டிருப்பார்கள் விளையாடுவார்கள் இப்படியாக ஆடாரம் சிறுவனும் தங்களுடைய நட்பை வளர்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஆடாருக்கு சரியான ஆடாரம் சிறுவனும் விளையாடி கொண்டிருக்க சிறுவனுக்கு சரியான பசியாகிவிட்டது பக்கத்திலே ஒரு வளர்ந்து உயர்ந்த மரம் ஒன்றிலே நல்ல மாம்பழங்கள் பழுத்திருந்தன அந்த மாம்பழங்களை கண்ட சிறுவனுக்கு இந்த பழங்களை சாப்பிட்டா நல்லா இருக்கும் எனக்கும் பசிக்குது என்ற எண்ணம் வந்து விட்டது அப்படியாக அவருக்கு அந்த பசிக்குதே என்ற எண்ணம் வந்த உடனே அவர் சொல்லுகிறார் ஆடாருக்கு இந்த மரத்தில் எனக்கு ஏறத் தெரியாது தெரிந்திருந்தால் நானும் ஏறி சாப்பிட்ருப்பேன் ஏற தெரியாது என்ன செய்யும் ஆனால் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது தன்னுடைய நண்பன் சிறுவன் பசியில கஷ்டப்படுறத பார்த்த ஆடாருக்கு கவலையாக போய்விட்டது ஆடார் ஆடார் சொல்கிறார் நீ பொரு நானும் நான் காஞ்சி என்று சொல்லி போட்டோம் அந்த மரத்தில் ஏறி ஆடார் பழங்களை பிடுங்கி பிடுங்கி போட சிறுவன் கீழே இருந்து அவர்கிட்ட சாப்பிடுகிறான் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொண்டிருக்கையில் அந்த ஆடாருக்கு வந்து இறங்க முடியாமல் போய்விட்டது அப்படி என்று சொ அப்படி என்று சொன்னால் அந்த ஆடார் வந்து மேலே இருந்து இறங்கி வருகிற வழி போயிருக்கிறார் ஆனால் அவருக்கு இறங்கி வர முடியலை இறங்கி வர்றதுக்கு அவரால் முடியாமல் இருக்கீங்க ஆடார் இறங்கு ஆடார் இறங்கு ஆடார் இறங்குங்கோடு சொல்லி சிறுவன் கத்துகிறான் ஆடார் சொல்லுது எனக்கு போயிட்டேன் வர்றதுக்கான வழி தெரியவில்லை என்று சொல்லி ஆடார் சொல்லுகிறார் அப்ப சிறுவன் கீழே இருந்து அழுகிறான் அப்ப சிறுவன் அழுவதை அந்த வழியால போகிற ஒரு பெரியவர் பார்க்கின்றார் ஏன் இந்த பையன் அழுகிறான்னு சொல்லி போட்டு அருகில வந்து கேட்கிறார் சிறுவனே நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்ற போது அப்ப சிறுவன் சொல்லுகிறான் நடந்த சம்பவத்தை எல்லாம் அவருக்கு சொல்லுகிறான் சொன்ன பிறகு அவர் அந்த மரத்தில் ஏறி மெது மெதுவாக ஆடாரை இறக்கி விட்டுட்டு அந்த சிறுவனுக்கும் ஆடார்க்கும் சொல்லிட்டு போகிறார் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு ஒரு கர்மத்தை செய்கிற போது அதை எனக்கு சரியாக வருமா நான் இதை செய்து முடிப்பேனா நான் ஏறுற நான் என்னால் இறங்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து செய்ய வேணும் நீ யோசிக்காமல் செய்து போட்டு ஆ அந்த வழியில் அழுது கொண்டு இருக்கக்கூடாது அப்போ இனிமேல் நீங்கள் இந்த ரெண்டு பேருமே இனிமேல் யோசித்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆலோசனை கொடுத்துட்டு போகின்றார் இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருது என்று சொன்னால் நாங்கள் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எந்த கருமத்தை செய்வதென்றாலும் இதனை செய்வதனால என்ன நடக்கும் இதை நான் இதற்கு இதை செய்வது சரிதானா எல்லாம் நன்றாக சிந்தித்து செயற்பட வேண்டும் அவர் சிந்தித்து செயற்பட்டால் மட்டும்தான் என்ன செய்யலாம் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக செவ்வனே நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு இந்த ஆடாரும் சிறுவனும் நல்ல உதாரணமாக இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல நட்பாக நட்புக்கும் உதாரணமாக இருக்கிறார்கள் அதே நேரம் ஒரு கர்மத்தை எண்ணி துணியாததுக்கும் அவர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள் எனவே இந்த கதையினூடாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக அமைக்க வேண்டும் என அறிந்து கொண்டோம் அடுத்த கதை வழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்